அந்த நாட்களில் நம்மை மாற்றிக்கொண்டு அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவர் சொல்லுகிறதை செய்கிற ஒரு சந்ததியாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருந்து வந்திருக்கிறார். பழுவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வலக்கரத்தினாலே நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை தாங்குகிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமே, இம்மட்டும் நமக்கு உதவி செய்த இந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தேற்றி நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. இந்த ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு, இந்த ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வதற்கு, இவரை நான் நம்புவதற்கு, இவரை சார்ந்திருப்பதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறவர், கிருபையினாலே நம்மை தேற்றுகிற தெய்வம். ஆமென், ஹாலலூயா. ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வருகிற ஆண்டவர், அவர் நமக்கு போதுமானவர், அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 112 முதல் 2 வசனத்திலே வாசிக்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, முதலாவது காரியம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பயம், ஃபியர் ஆஃப் காட் இன் எவ்ரி திங் தட் வி டூ. ஆமே, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை ஒருவர் கவனிக்கிறார் என்கிறதான ஒரு பயம் நமக்குள்ளே, ஆமே, நமக்குள்ளே வரட்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள், கட்டளை வேறு ஒன்றுமே கிடையாது, அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்னபடி நடக்கிற ஒரு சந்ததியாய் நாம் மாறும் பொழுது, நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கும், சரியாய் அது செயல்படும். ஆமே, அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிற பிரியனா அவனுடைய வார்த்தையில் அதை வாஞ்சித்து அதை விரும்பி வாசிக்கிற ஒரு நபராய், ஒரு விசுவாசியாய் என்றைக்கு நாம் மாறுகிறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவர், என்னுடைய வார்த்தையை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொன்னவர். ஹாலலூயா. ஆமென். மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன், வேதம் சொல்கிறது அப்படி, பயந்து ஆண்டவருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவதி. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே உண்மையாய் நேர்மையாய் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம். செம்மையானவர்கள் ஆண்டவர் வழியில் நடக்கிற வம்சம், அவருடைய வசனத்தின்படி வாழுகிற, ஆமே, வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 1:2 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். வெறும் வேதத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் இனஃப் ஜஸ்ட் ரீடிங் த வேர்ட் எவ்ரிடே. சில ஆட்கள் ரொம்ப ரிலீஜியஸாக ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிப்பாங்க, காலையில் 3 மணிக்கு இதை செய்யணும், இப்படி பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அப்படி அதை நம்ம இடத்துல கேட்கறது இல்லை. ஆமென், ஹாலலூயா. அவருடைய வேதத்திலே, அவருடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கிற, வாசிக்கிறது மாத்திரமல்ல பிரியமாய், அப்படின்னா பிரியன்னா என்ன, அவர் சொல்லியிருக்கிறதான காரியத்தை நான் என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தும் பொழுது, வென் ஐ ஒபே ஹிஸ் வேர்ட், வென் ஐ வாக் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் இன் மை லைஃப், தட்ஸ் வேர் வி சீ த கிரேட்னஸ் ஆஃப் காட் ஒர்க்கிங் இன் அவர் லைஃப்ஸ், தட்ஸ் வேர் யூ சீ காட் மூவிங் இன் அவர் லைஃப்ஸ். ஆமென். அங்கே தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதை, ஆண்டவர் நம்மை தொடுவதை நாம் பார்க்க முடியும். ஹாலலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 48 வாசிக்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கையவர்த்தி ஆமேன். ஆமேன். பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. நியாயப்பிரமாணம், இட்ஸ் நத்திங் பட் த வேர்ட் ஆஃப் காட், தட் ஒன் வி புட் த வேர்ட் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட் அண்ட் வி ப்ராக்டிஸ். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். ஹாலலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்துகிறது, ஆண்டவருடைய கரம் நம்மை சுமக்கிறது. ஆமே, அந்த நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இட் இஸ் இன் மை ஹார்ட். இட் இஸ், இது வெறும் ஹெட் நாலேஜ் மாத்திரம் அல்ல, பட் இட் இஸ் இன் மை ஹார்ட். என் உள்ளத்தில் இது இருக்கிறதுனால
நாளே ஆமே நான் பாவம் செய்வதற்கு பயப்படுகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வதற்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும். ஆமே ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். சங்கீதம் 119:34-35 வாசிக்கிறோம், எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. அமீன். சங்கீதக்காரர் சொல்கிறான், எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே, அப்பொழுது உடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அமீன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது கை கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய வசனத்தின் பாதையில் நீ சொல்லியிருக்கிற வழியில் அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, மரியாதை சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ இந்த வேதத்தில் அதன்படி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி அமைக்க நான் தீர்மானம் செய்கிறோமோ அங்கே தான் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே தான் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். அமேன். நிறைய பேர் ரிலீஜியஸாக ஜாப் பண்ணுவாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமேன் ரிலீஜியஸாக காரில் ஏறினோடனே ஜாப் பண்ணுவாங்க, ரிலீஜியஸாக வந்து சாப்பிடும்போது ஜாப் பண்ணுவாங்க, ரிலீஜியஸாக காலையில் எந்திரிச்ச உடனே படுக்க போவதற்கு முன்னாடி ஜாப் பண்ணுவாங்க. அதை குறித்து பேசவில்லை ஆண்டவர். இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப், எ வாக், ட்ரூ வாக் வித் கார். அவரோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. அமேன். அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு அவருடைய சத்தத்தை நடக்கிறோம் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும். அவர் என்ன சொல்கிறாரோ அமேன். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ரிலீஜியஸாக எல்லாத்தையும் செய்வாங்க, நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. உதாரணம், சாதாரண ஒரு காரியம், ஆலயத்திற்கு லேட்டாக போகக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சபை பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு, அந்த நேரத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க இஷ்டம் போல் வருவாங்க. அப்புறம் அப்படிப்பட்டதான ஆட்கள் ஜெபம் பண்ணி, அப்படிப்பட்டதான ஆட்கள் வேதத்தை வாசித்து பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் ஒபே ரியலி. இது ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஐ மீன், சர்ச்சில் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறாங்க, ஒழுங்கு வச்சுருக்கு. ஆண்டவர் ஒரு ஒழுங்கை நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார், அதற்கு நம்ம கீழ்ப்படிவதே இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்ம என்ன கிமிக்ஸ் பண்ணாலும் ஆண்டவர் அதில் பிரியமாக இருப்பது இல்லை. ஆமேன். இந்த நாட்களில் நம்மை மாற்றிக்கொண்டு அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவர் சொல்லுகிறதை செய்கிற ஒரு சந்ததியாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 25:12-13 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமேன். கர்த்தர், இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறார்களோ, தோஸ் ஹூ ஃபியர் காட், ஹீ ஷோஸ் தெம் ஹிஸ் பாத். நிறைய நேரத்தில் நம்ம இஷ்டப்படி நம்ம நடப்போம். வி சூஸ் ஆர் பார்ட்னர்ஸ், வி சூஸ் ஆன் அவர் ஓன் வாட் வி வாண்ட் டு டூ. மீன், இட் இஸ் பெட்டர் டு கோ டு காட் அண்ட் பெட்டர் ஆஸ்க் காட் வாட்ஸ் யூ வாண்ட் டு டூ த்ரூ மீ, வாட்ஸ் யூ வாண்ட் டு டூ த்ரூ மை லைஃப், இன் மை மேரேஜ், இன் மை கரியர், இன் மை ஃபேமிலி, இன் மை மினிஸ்ட்ரி, ஆஸ்க் காட். As God, may He show the path, may He show the way. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியம் நிறைய நேரத்தில் we get caught because of our own decisions that we make. நிறைய நேரங்களில் நம்ம சுயமாக எடுக்கிறதான முடிவில் நம்ம மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்போம். இட்ஸ் பெட்டர் டு கோ டு காட், இட்ஸ் பெட்டர் டு கோ டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். ஐ டெல் யூ, காட்ஸ் வேர்ட் வில் ட்ரூலி நேவிகேட் அஸ். அன்னுடைய வார்த்தையை நமக்கு சார்ந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை அருமையாய் அழகாய் நம்மை நடத்தும். அதிலே வேதனையை கூட்டார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதில் வேதனை இருக்காது, அதில் பயம் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆமேன். இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம், 37:11 அதே அதிகாரத்தில், சாந்த குலம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அவருக்கு பிரியமாயிருந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் என்னைக்கு வாழ தீர்மானம் எடுக்கிறோமோ, ஹல்லேலூயா, அவன் சமாதானத்திலே வாழ்வான்,
அவருடைய உள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் வெறும் வாசித்து போகிறவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு, உடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய், உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம். என் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக, வழி காட்டுவீராக, பலப்படுத்துவீராக. Lord, we pray that you will strengthen everyone, those who, Lord, turn their ears, turn their ways, oh God, to walk according to your word, oh God. We pray that your word will navigate, that your word will lead them, oh God, that your word, oh God, will penetrate into every heart, oh God. Their lives will be transformed, oh God. அவருடைய வாழ்க்கையில் மாற்றப்படுவதாக ஜெபிக்கிறாரே. ஹல்லேலூயா. நீர் தருகிறதான சமாதானத்தினாலே, நீர் தருகிறதான சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே செம்மையான வழியில் நடந்து இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையாக ஆளுகை செய்யும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Amen.